அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களை வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குருப்பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் கும்பராசியானது ரிஷபராசிக்கு தொழிற்தானமான பத்தாம் வீடாக அமைவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகுந்த நன்மையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திகழப் போகிறது இந்த குறுப்பெயர்ச்சியானது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வேலை மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றத்துடன் உயர் பதவி கிடைப்பதற்கு ஏதுவாக அமையப்போகிறது மேலும் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் போன்ற இவ்வுலக சோகங்களை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது குடும்பம் ரிஷபராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கப் போகிறது குடும்பத்தில் அமைதியும் போகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உறவு மேம்படும் அண்டை அயலாளர்கள் மற்றும் நண்பர்களிடம் சுமூகமான உறவு இருக்கப் போகிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் வளைகாப்பு குழந்தை பெரும் போன்ற விசேஷங்கள் காரணமாக வீடு போகிறது மேலும் வீடு கலகலப்பாகவும் இருக்கும் தாய் மற்றும் தந்தையின் நலனின் அக்கறை தேவை இந்த குரு பயிற்சியில் குழந்தைகளுடனான உறவு நன்றாகவே இருக்கப் போகிறது காதல் மற்றும் திருமணம் ரிஷபராசி காதலர்கள் இந்த பயிற்சியில் தங்கள் உறவில் மகிழ்ச்சியும் இனிமையும் இருக்க காண்பீர்கள் கணவன் மனைவி தங்கள் உறவில் சிறிது கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் கருத்து வேறுபாடு காரணமாக சண்டேச செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகுந்த நன்மையை உண்டாக்கும் நிதி நிலைமை உங்களது நிதி நிலைமையில் ஏற்றமான நிலையை இருக்கப் போகிறது பணவரவு கணிசமாக உயரும் பண வரவு கணிசமாக உயரும் பணப்புடக்கமும் அதிகரிக்கப் போகிறது சேமிப்பு மற்றும் முதலீடுகள் செலவுகளை சமாளிக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை போகிறது மேலும் பணப்புழக்கம் அதிகமாவதால் கடன்களையும் கட்டி முடிப்பீர்கள் பங்கு வர்த்தகம் மூலம் கணிசமான பணவரவு சிறப்பாகவே போகிறது மேலும் அதன் மூலம் ஆதாயமும் பெறுவீர்கள் வேலை பணியில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் அதன் மூலம் உங்களது செயல்திறன் போகிறது உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் சக பணியாளர்கள் சிறந்த ஒத்துழைப்பும் நல்குவார்கள் தொழில் சிறப்பாகவே நடக்கப் போகிறது இந்த குறுப்பயிற்சியில் அதன் மூலம் லாபமும் வருமானமும் உயரப்போகிறது புதிய தொழிலை தொடங்க ஏற்ற காலமாகவே இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டம் அமையப் போகிறது இருப்பினும் புதிய தொழிலை தொடங்குவதற்கு முன் நன்மை தீமைகளை அலசிய பிறகே முடிவுகளை எடுப்பது நல்லது இந்த குறுப்பயிற்சியில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த சரியான முறையில் கடமைகளை ஆற்ற வேண்டும் உங்கள் முயற்சிகள் மூலம் அதிக வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் இந்த குறுப்பயிற்சியில் தொழில் வல்லுனர்கள் தங்கள் பணியில் ஏற்றம் காண்பீர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த ஆரோக்கியம் சுத்தம் சுகாதாரம் மற்றும் ஒழுக்கமான முறைகளை பின்பற்றுவதன் மூலம் தேக ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள இயலும் இவற்றை நீங்கள் உங்கள் வாழ்வில் மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள இயலும் கல்வி மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும் கவனம் சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சித்துறையில் படிக்கும் மாணவர்கள் இது சாதகமான பலனிக்கும் காலகட்டமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவும் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் அடையும் காலகட்டமாகவே போகிறது உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறிய இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் வியாழக்கிழமை என்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொண்டக்கடலை மற்றும் சுண்டலை தானம் செய்வது நல்லது பசுவிற்கு வாழைப்படத்தை தானமாக கொடுப்பதும் சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் சிவன் கோயிலில் நெய் தானம் கொடுப்பதும் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் மொத்தத்தில் எம்பெருமான் சிவனின் ஆசையால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது நன்றி